எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமை பிடித்துகிறேன். நீர் பெரியவராய் எங்கள் மத்தியில் இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலை வேளையில் தேவ பிரசன்னத்தால், தேவ மகிமையால் நீர் எங்களை நிரப்பி வழி நடத்துத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பாதுகாக்குத தேவனும், எங்களை வழி நடத்துத வருவாய் எங்கள் மத்தியில் இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியார தேவனே, நாங்கள் உண்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். கர்த்தரே, உண்மை மகிமைப்படுத்துத இந்த வேளையில் தேவனே, உம்முடைய பிரசனம் எங்கள் நடுவில் இறங்குத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக அபிஷேகத்தால் நிரப்பும் இந்த காலை வேளையிலே கர்த்தரே, யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து துதிக்குதோ அவங்கள் மத்தியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீ இறங்கி வருது கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் எங்கள் மத்தியில் இறங்குத கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஒரு வருஷக்காலம் நீர் கண்மணி போல பாதுகாத்து ஒரு புது மாதத்துக்கு நீராய் கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதம் தெய்வே பாது பார்க்கறதுக்காக நீர் கிருபை செய்து இந்த மாதத்துக்கு தெய்வே முதல் நாளில் கர்த்தர் துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபையை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஓ, அநேகரங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய விடுதல் அந்த குடும்பத்துக்குள்ள, ஓ, எங்கள் மச்சையில் இறங்கட்டும். பெரிதான ஆசீர்வாதத்தால் நிரப்பும் இந்த கோதைவே. இந்த வியாதிகள், பலவீனதைகள், ஓ, மகாமாரிகள் வரும்போது அந்த நேரத்திலும் நீர் பாதுகாத்து எங்களை உயிரோடு இந்த தேசத்தில் வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அன்றுவரே, நீர் எங்களை பாதுகாக்குத தேவ, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருது கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரே, நாளுகளில் நாங்கள் உம்மை நம்பிக்கை வைக்கிறேன் அப்பா. உன் பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கிறேன். நீர் எங்களோடு பேசும், எங்களோடு கூட இருக்குது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து வழி நடத்த முடிந்த தேவன் நீரப்பா. இந்த நாடுகளில் பெரிதான ஆசீர்வாதத்தோடு, பெரிதான கிருபகளோடு இந்த புது மாதத்தில் நீர் எங்களை வழி நடத்தும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த புது மாதத்தில் கர்த்தரே, பெரிதான கிருபகள் நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு நிறப்போம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட ஜனத்து நீர் வழி நடத்தும். எல்லா கவலைகள், கண்ணுநீரைகள் மறையட்டும், எல்லா பலவீனதைகள் மறையப்படட்டும். இந்த நாடுகளில் சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, ஆரோக்கியத்தோடு இருக்க நீர் கிருபை செய்தது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
Parisuttare, Parisuttare, Singhasanathil Veerthirukkum. Parisuttare, Parisuttare, Aaradhane, Umakku Aaradhane, Aaradhane, Umakku Aaradhane, Aaradhane, Umakku Aaradhane, Aaradhane, Umakku Aaradhane, Singhasanathil Veerthirukkum. Parisuttare, Parisuttare, Singhasanathil Veerthirukkum. Parisuttare, Parisuttare, Aaradhane, Umakku Aaradhane, Aaradhane, Umakku Aaradhane, Aaradhane, Umakku Aaradhane, Aaradhane, Umakku Aaradhane. Nangal ummai thudikiren, aaradhikiren. Devane, neer uyirullavarai, engalodu kooda irukkira kiruvaikkai stotram. Ella balaveenathukale maatru. எல்லா கண்ணுநீரான சூழ்நிலைகளே மாற்ற, எல்லா தடைகள் பலவீனதைகளே மாற்ற, நீர் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாமங்களில் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறேன். ஓ, நாங்கள் உண்மை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த வேளையிலும் தேவ பிரசன்னத்தால் நிரம்ப, ஒரு அபிஷேகத்தால் வல்லமையால் நிரம்பி நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த புது மாதத்தில் ஆண்டவரே எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒரு விருதான நன்மகளால் நிரம்பும். நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன்னோட பாதத்தில் வந்திருக்கிறேன். தெய்வ மகிமையால் நிரம்பி நீர் வழி நடத்தும். ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டி என்று தத்தினார். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டி என்று தத்தினார். கொழிஞ்சிடு வல்லாமை, உன்னாதத்தின் வல்லாமை, ஆவியின் வல்லாமை, அக்கினியின் வல்லாமை. கொழிஞ்சிடு வல்லாமை, உன்னாதத்தின் வல்லாமை, ஆவியின் வல்லாமை, அக்கினியின் வல்லாமை. கொழிஞ்சிடு வல்லாமை, உன்னாதத்தின் வல்லாமை, ஆவியின் வல்லாமை, அக்கினியின் வல்லாமை. வல்லாமை தேவை தேவா, வல்லாமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போல் தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போல் தாரும் தேவா. குழிஞ்சிடு வல்லாமை, உன்னதத்தின் வல்லாமை, ஆவியின் வல்லாமை, அக்கினியின் வல்லாமை. குழிஞ்சிடு வல்லாமை, உன்னதத்தின் வல்லாமை, ஆவியின் வல்லாமை, அக்கினியின் வல்லாமை. ஹல்லேலூயா. கர்த்தரே, இந்த நாடுகளிலும் கூட உம்மை துதிக்கும் போது ஒரு தெய்வீக பிரசன்னத்தால் நீரங்களை நிரப்புத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தி வழி நடந்துட்டோம். இந்த நாடுகளை வளர்ச்சியை கொண்டு நிறப்பட்டோம். தேவ வல்லமையால் நிறப்பட்டோம். அநேகம் தேவைகளோட
கண்ணீரோடு பாரத்தோடு இந்த நாடுகளில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு மக்கள் மேலும் தேவ பிரசனம் இறங்குற கிருபைக்காய் சோதனை ஒரு தெய்வீக அபிஷேகத்தால் நிரம்பும், ஒரு தெய்வீக பிரசனத்தால் நிரம்பும். ஓ கர்த்தருடைய பெரிதான கிருபை எல்லா மக்கள் மேலும் இறங்குற கிருபைக்காய் சோதனை. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கட பாரத்தோடு கண்ணுநீரோடு பலவீனதையோடு அழுதலோடு இருந்து ஆண்டவரே நீ என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஓ கதறி அழுத ஓரோ மக்களுக்காய் ஜெபிக்கிறே. ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் அனுப்பும், வழிகளை துறந்து கொண்டும் இந்த நாளைகளில் மக்கள் தேசத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோட ஆயிருக்க நீர் கிருப செய்ததுக்காய் சோதர திருமணங்கள் ஆகாதே அநேக ஆயிரங்கள் ஓ ஆயிருந்து ஜபிக்கும் போது கத்திரே இந்த நாளுகளில் ஓ ஒரு விடுதலை பார்க்க நீர் கிருப செய்யும். அநேக ஆயிரங்கள் ஹாஸ்பிட்டல்களில் வீடுகளிலும் ஆயு வியாதியோ பலவீனதையோடு ஆயிருக்கும் போது கர்த்தரே இந்த நேரத்தில் நீ தொடு, இயேசுவின் நாமத்தில் ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும், ஒரு விடுதல் உண்டாகட்டும். இப்போ கர்த்தரே உம்முடைய கரத்தால் ஒரு விடுதல் உண்டு நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். யாரெல்லாம் வியாதியோட பலவீனதையோடு ஆயிருக்கிறதோ அந்த மக்களை நீர் தொடுத கிருபைக்கு ஆய் ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை நீர் அனுப்புத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிகளில் எல்லா எதிர சக்திகள் பலவீனங்கள் அந்தகாரத்தின் கிரியைகள் மந்திரவாத கட்டுகளே நாமத்தில் இப்போ எரிச்சு மாற்றுகிறேன். ஓ மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள, ஓ ஊழியக்கார் விடுதலை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தோடு ஆயிருக்க கர்த்தரே நீர் கிருபா செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புது மாதத்தில் நீர் புது ஆசீர்வாதத்தோட புது வெற்றியோட நீர் வழி நடத்தும். இந்த நாளுகளிலும் கர்த்தரே எங்களை கைவிடாதே பாதுகாக்கிற தேவனே நாங்கள் உம்மை நம்பிக்கை வைக்கிறேன். ஹல்லேலூயா. அநேகர் மழைக்கெடுதியோட கண்ணு நீரோட ஆயிருக்கிற இந்த நாளுகளில் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அனுப்பும், தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை அனுப்பும். இந்த பிள்ளைகள் ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஆயிருக்க நீர் கிருப செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த நாளுகளில் அப்பா வேலைகளுக்காய் கடந்து போகிற மக்கள் உண்டு, அந்த மக்களுக்கு நீர் பாதுகாப்பு கொடு. டாக்டர்மார் நர்ஸுமார் ஹாஸ்பிட்டல்களில் வேலை செய்த மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஓ நின்ற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொண்டு அநேகருக்கு உதவியாய் நிற்கிற நின்ற மக்களுக்கு ஒரு பெரிதான கிருபைகளை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து தீர்காயசு கொடுத்து நீர் வழி நடத்தும். அதே மாதிரி ஆண்டவரே வெளிநாடுகளில் ஆயிருக்கிறார் அநேகாயிரம் மக்கள் உண்டு, அநேகம் தேசங்களில் ஓ நின்ற மக்கள் வேலைகளுக்காய் கடந்து போயிருக்கும் போது அங்கேயே வீடுகள் கட்டி அங்கே தங்கி இருக்குது அநேக மக்கள் உண்டு. எல்லா மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தரே. இந்த டிசம்பர் மாதம் இந்த புது மாதம் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றப்படட்டும், ஒரு பெரிய விடுதல் உண்டாகப்படட்டும். அநேக மக்கள் அழுதலோடு பாரத்தோடு கண்ணுநீரோடு ஆயிருக்கும் போது தேசத்தின் ஒரு விடுதலை அனுப்ப முடியுத தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், ஓ எங்களுக்காய் யுத்தம் செய்த தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் எங்களை பாதுகாக்கும் வழி நடத்து. யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா நின்ற மக்களையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கண்ணு நீரான சூழ்நிலைகள் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் உண்மையான தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலவேளை ஒரு புது மாதத்துக்கு நேராக நமக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். புது மாதத்தில் கர்த்தர் புது நன்மைகளை கொடுத்து புது அபிஷேகங்களை கொடுத்து இந்த மாதத்தில் உங்களை பாதுகாப்போடு கர்த்தர் வைப்பார். அவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார்.
கவலைகளின் மத்தியில் இந்த இந்த வருஷம் முழுவதும் பாரத்தோடு நடுக்கத்தோடு மகா வியாதிகளோட ஒக்கை ஆயிருந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இதுவரையிலும் நடத்தி இருக்கிறார். அவர் என்னையும் உங்களையும் இனிமேலும் பாதுகாத்து வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மத்தேயு 1:21 சொல்லுகிறார், நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஒருவன் பிறந்திருக்கிறார், அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்திலே சகல மனிதர்களுடைய பாவங்களை மாற்றி இந்த தேசத்தில் நம்மை ரட்சிப்பதற்காக அவர் சரீரமாக இந்த உலகத்திலே இறங்கி வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒரு தேவன் என்னையும் உங்களையும் தேடி வந்திருக்கிறார், அவர்தான் இயேசு. இந்த நாளுகளில் நம்மை ரட்சிப்பதற்காக நமக்காக ஜீவனே கொடுத்து நம்மை விலைக்கு வாங்குவதற்காக இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியால் இந்த உலகத்தில் பிறந்தவர். ஏதோ ஒரு மனுஷனுடைய இஷ்டத்தாலேயோ இச்சையாலேயோ ஏதோ ரத்தத்தாலேயோ இந்த உலக பிரகாரம் உள்ள எதனாலேயோ உருவாயவன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியால் இந்த உலகத்தில் பரிசுத்தனாய் பிறந்தவர். ஒரு மனிதன் பிறக்கும் போது நமக்கு தெரியும், அப்பனும் அம்மையும் ஒன்று சேரும் போது மகன் இல்லைங்கள் பிள்ளைகள் பிறக்கப்படுகிறார். இந்த இந்த பிள்ளை இயேசு எப்படி பிறக்கிறார் என்று கேட்டார். அதே அவர் பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவி மரியாவுக்குள்ள வரும்போது அந்த பரிசுத்த ஆவியால் பிறந்த ஒரே ஒரு பரிசுத்தன், இரத்தத்தால் பிறந்தவன் அல்ல, இந்த உலக பிரகாரமான காரியத்தால் பிறந்தவன் அல்ல, ஏதோ மனிதனுடைய இச்சையால் பிறந்தவன் அல்ல, அவர் தேவன் உலகத்திலேக்கு இறங்கி வந்தவர், பரிசுத்தராய் இறங்கி வந்த தேவன். ஹல்லேலூயா. அந்த இயேசு உன்னையும் ரட்சிப்பார், அந்த இயேசு உன்னையும் ரட்சிப்பார், அவர் உனக்கும் ஒரு விடுதலை அனுப்புவார், உன்னையும் பாதுகாக்குவார். ஹல்லேலூயா. நீ பாவத்தோடு பலவீனதையோடு மனக்கவலையோடு ஆயிருக்கிறதோ இயேசு உனக்காய் பிறந்திருக்கிறார். அவர் உன்னுடைய பாவங்களை கழுகுத தேவன். அவர் உன்னை மீட்புக்கு நேராய் கொண்டு வருகிறார். உன்னை கரம் பிடித்து உயர்த்துத தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, தேவன் நம்மை விடுவிப்பதற்காக அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் பிரதான ஆசீர்வாத வசனம் என்னன்னா, இயேசு எனக்காய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை மீட்பார், அவர் உன்னை விடுவிப்பார், அவரும் பாவங்களே மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு எனக்காய் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தரே உன்னை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபையை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு எங்களுக்காய் பிறந்திருக்கிறார், இயேசு எங்களுக்காய் பிறந்திருக்கிறார், அவர் நமக்காய் பிறந்தவர். ஹல்லேலூயா. என்னை மீட்பதுக்காக, உலகத்திலே சகல மனிதர்களையும் விடுவிப்பதுக்காக பிறந்தவராய கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளுகளில் ஒரு புது மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே புது வெற்றியோடு விடுதலோடு உன்னோட முன்னாடி ஆயிருக்க நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீர் கொடுத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுகளிலும் எங்களை பாதுகாக்க, பலவீனங்களில் இருந்து விடுவிக்க, கண்ணுநீர்களில் இருந்து விடுவிக்க நீர் உண்மையுள்ளவரா இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும், இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நீ கண்மணி போல பாதுகாத்து நீர் எங்களை ஆசீர்வதி வழி நடத்து பாப்பா. எல்லா மக்களையும் உன்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அன்றுவரே நாங்கள் உன்னை நம்பிக்கை வைக்கிறேன், நாங்கள் உன்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நீ நம்பிக்கை உள்ளவனாய், நம்மை விடுவிக்கிறதற்காக வந்தவனாய்,
இப்போது உயிரோடு எங்களோடு கூட இருக்கிறவர் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். ஹாலேலூயா. இந்த காலை வேளையில் தேவனே, ஒரு புது மாதம் பார்த்து 1ஆம் தேதி இந்த நாளைகளை உன்னை துதிக்க ஆராதிக்க நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையான தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களும் மாற்றி விடுவிக்கும், எல்லா கண்ணீரான சூழ்நிலைகள் மாற்றி விடுவிக்கும். ஆண்டவரே, உன்னோட பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். என் முழுவதுமே பரிசுத்ததாவதே ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாரே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.